அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வழிபாடு வராகிமனுக்கு ரகசிய வழிபாடு. இந்த வழிபாட்டின் மூலமாக நம்ம சொந்த வீடு அமைவதற்காக இந்த செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள இந்த வழிபாடு செய்யணும். இந்த வழிபாடு எப்படி செய்யணும், என்ன பொருட்கள் கட்டாயமாக தேவை அப்படிங்கிறது பார்க்கலாம். ரொம்ப எளிமையான முறை பூஜை தான். துவரம்பருப்பு எல்லார் வீட்டில் கட்டாயமாக இருக்கும். துவரம்பருப்பை எடுத்துக்கோங்க, தாம்பாளத்தட்டை எடுத்துக்கோங்க, அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. வராகிமன் படம் இருக்குது அப்படின்னா படத்திற்கு முன்னாடி தீபம் ஏற்றுங்க. படமும் சிலை இல்லாதவர்கள் தீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு செய்தால் போதும். சின்னதாக தாம்பாளத்தட்டில் அதில் வந்து துவரம்பருப்பு பரப்பிக்கோங்க. அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அதற்கு மேலே இன்னொரு அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம். சிவப்பு திரியால் தீபம் ஏற்றணும். சிவப்பு திரி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அதால் ஏற்றிக்கோங்க. அல்லது நீங்கள் குங்குமத்து சிவப்பு கலர் குங்குமத்தில் கொஞ்சம் நினச்சி, நீங்கள் கொஞ்சம் தண்ணி கலந்து சிவப்பு கலர் குங்குமத்தில் நினச்சி அதை வந்து நிழலில் காய வைக்கணும். காய வைத்தோம் அப்படின்னா காய வச்ச பிறகு அதற்கப்புறம் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். ரொம்ப நல்லது. சிவப்பு கலர் திரியும் செவ்வாய்க்கிழமை அன்று ஏற்றும்போது நமக்கு வேண்டியது அனைத்துமே கிடைக்கும். துவரம்பருப்பு செவ்வாய் பகவான் கூறிய தானியம். துவரம்பருப்பால் நம்ம தீபம் ஏற்றுவது நமக்கு வந்து சொந்த வீடு அமையும், சீக்கிரமாக அமையும். செவ்வாய் ஹோரையில் தான் அந்த தீபம் ஏற்றணும். 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள அதற்கப்புறம் நைவேத்தியமாக நீங்கள் வந்து சிவப்பு கலரில் மாதுளம்பழம் அல்லது செவ்வாழை வாழைப்பழம் வைப்பது ரொம்ப நல்லது. அல்லது தேன் வைத்துக்கொள்ளலாம். மலர்கள் வந்து செவ்வர்லி மலர்கள் அல்லது செம்பருத்தி மலர்கள் வந்து நீங்கள் வந்து சுட்டிக்கலாம். இந்த மாதிரி வைத்து நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக சொந்த வீடு கிடைக்கும். இந்த வழிபாடு வந்து வாரம் வாரம், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 வாரம் அல்லது 9 வாரம் பண்ணால் தான் நமக்கு வந்து மாற்றங்கள் கிடைக்கும். ஒரே வாரம் பண்ணிவிட்டு சொந்த வீடு நமக்கு கிடைக்கலன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. 5 வாரமாவது குறைஞ்சபட்சம் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த வழிபாட்டின் மூலமாக நமக்கு மாற்றங்கள் கிடைக்கும். சீக்கிரமாக சொந்த வீடு அமையும், நிலம் அமையும். கட்டாயமாக வந்து இடம் வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை என்ற வழிபாடு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கும். சீக்கிரமாக நமக்கு வந்து தடைகள்லாம் விலகி கையில் வந்து சேரும். அந்த துவரம்பருப்பை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், அல்லது நம்ம வந்து பறவைகளுக்கு போடுவது ரொம்ப நல்லது. பறவைகளுக்கு கூட போற்றலாம். போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த வழிபாடு செய்து கொள்ளலாம். வார வார செவ்வாய்க்கிழமை 8 மணிலிருந்து 9 மணி அல்லது செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிலிருந்து 7 மணி இந்த வழிபாடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வராகிமனுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணும்போதும் இரவு வழிபாடு ரொம்ப சிறந்த வழிபாடு. 8 to 9 மறந்துடாதீங்க. இந்த வழிபாடு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து வராகிமன் பற்றிய தகவலும் பூஜ்ஜிய முறையில் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஆன்மீக தகவல் பார்த்து கொண்டே இருக்கலாம். நன்றி.